ஹலோ ஃப்ரெண்ட், 6.6 வருஷம் நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் மார்கழிக்காக போட்டிருக்கேன். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் இந்த கோலமும் போட்டு பாருங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 6.6 வருஷம் நேர்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த சுற்றி இருக்க 4 புள்ளிகளையும் இதோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் வளைவாக போட்டு. இப்போ இந்த நடு டிசைன் போட்டுட்டோம். இப்போ இந்த 2 புள்ளி இருக்கு, இந்த கீழே 3 புள்ளி இருக்கு, இதை ஒரு கோடு போட்டுக்கலாம். 2 கீழே 3, இதே போல் 4 பக்கமும். இங்கே 2, இங்கே கிராஸாக 3, அதே போல் இந்த பக்கமும், அதே போல் இந்த பக்கம், 4 பக்கமும் போட்டுட்டோம். இங்கேருந்து இந்த 2 புள்ளிக்கு கோடு போட்டோம்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக, இது வழியாக வந்து இந்த நடு புள்ளியை தொட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த பக்கம் ஜாயின் பண்ணணும். இங்கே ஆரம்பித்து நடுப்புள்ளியை தொட்டுட்டு இப்படி போய் ஜாயின் பண்ணுறோம். அதே போல் எல்லா பக்கமும் போடலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இந்த நடுப்புள்ளியை தொட்டுட்டு இந்த பக்கமாக போய் அந்த கோடோட இந்த சைடை தொடுறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளி வழியாக நடுப்புள்ளியை தொட்டுட்டு இப்படி போய் அந்த புள்ளியோட அடுத்த நுனியை தொடுறோம். ஒரு பக்கத்தில் ஆரம்பித்து இந்த கோட்டோட அடுத்த பக்கத்தில் கொண்டாந்து இந்த கம்பியை முடிக்கிறோம். இப்போ இந்த 2 பக்கமும் இடவில் இருக்குல்ல, இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இப்படி இந்த இடவெளியையும் இந்த புள்ளிகளையும் ஜாயின் பண்ணுறோம். நடுவில் ஒரு டிசைன், நாலு பக்கம். இப்போ இந்த 1 புள்ளி இருக்குல்ல, இதை இங்கேருந்து ஆரம்பித்து இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி போட்டுட்டு ஒரு டிசைன் போடுவோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு இந்த 1 புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளிக்கிட்ட பக்கத்தில் இப்படி வந்துடலாம். அதே போல் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த புள்ளிக்கிட்ட பக்கத்தில் வந்துடலாம். இதை ஜாயின் பண்ணிடுவோம். இந்த நடுப்புள்ளிக்கிட்ட வரும், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு இந்த நடுப்புள்ளிக்கிட்ட வரும். இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சுத்து, 4 பக்கம்
இது ஜாயின் பண்ண இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு. இந்த நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல, இதில் நாலு பக்கமும் சும்மா ஒரு பூ மாதிரி இதழ் மாதிரி போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். மார்கழி மாதம் ஒரு நாள் இந்த கோலமும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மார்கழி கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.